கடந்த வகுப்புல பச்சரியாக்களின் போஷணை முறைகள்ல காணப்புற பல்வகைமை தொடர்பாக பார்த்து கொண்டிருந்தோம். சோ உனக்கு பின்னுக்கு சவுண்ட் வருதா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? பின்னுக்கு தான் சவுண்ட் வருதா? எனவே கடந்த வகுப்புல நம்ம பச்சரியாக்கள்ல காணப்படுற பல்வகைமை, உருவவியல் பல்வகைமை, போஷணை பல்வகைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பச்சரியாக்கள காணப்படுற உடற்சொழலியல் பல்வாமை தொடர்பாக பார்த்திருக்கிறோம். சோ பச்சரியாக்கள உடற்சொழலியல் பல்வாமை போது அவற்றுடைய உடற்சொழலியல் செயற்பாடுகள்ல காணப்படுற பல்வாமை, குறிப்பா கலச்சுவாசம், நைதரசன் பறித்தல், இனப்பெருக்கம் போன்ற உடற்சொழலியல் செயல்முறைகள்ல அவை காட்டுற பல்வகைமை தொடர்பாக தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். அந்த அடிப்படையில முதலாவது பார்க்க போறது பச்சரியாக்கள் கலச்சுவாசத்துல காணப்படுற பல்வகைமை தொடர்பாக பார்க்க போறோம். சோ அதுல முதலாக பாருங்க, குறிப்பா கலச்சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு பச்சரியாக்கள் பொறுத்த வரைக்கும் அவற்றுடைய கலச்சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு அவை நான்கு கூட்டங்களாக வகைப்படுத்தப்படும். குறிப்பா பச்சரியாக்கள் ஆக்சிஜனுக்கு, வளிமண்டல ஆக்சிஜனுக்கு காற்ற சகிப்பு தன்மை, அந்த அடிப்படையில பச்சரியாக்கள் நான்கு கூட்டமாக பிரிக்கப்படும். கட்டாயம் ஆக்சிஜன் இருந்தா மட்டும் உயிர் வாழக்கூடிய, அதாவது காற்று சுவாசத்தை நிகழ்த்தி வாழக்கூடிய பச்சரியாக்கள் பொதுவாக கட்டுப்பட்ட காற்று வாழியல் சொல்லுவோம். அவை உயிர் வாழ்வதற்கு நிச்சயமாக ஆக்சிஜன் கட்டாயம் இருக்க வேண்டியிருக்கும். ஆக்சிஜன் பச்சரியாக்களுக்கு நச்சுத்தன்மையாக இருந்தால், ஆக்சிஜன் காணப்படுறது பச்சரியாக்களுக்கு நச்சுத்தன்மையா இருந்தால் அது கட்டுப்பட்ட காற்றுநிலை வாழியல் சொல்லுவோம். அந்த வகையான பாக்டீரியாக்கள் ஆக்சிஜன் அற்ற சூழல்ல வாழக்கூடியதா இருக்கும். மூன்றாவது அமையத்துக்கேற்ற காற்றுநிலை வாழியல் சொல்லுவோம். இது பொதுவா சாதாரணமாக காற்றுநிலை வாழியா இருக்கும், ஆனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப காற்று வாழியாகவும் மாறிக்கொள்ள முடியும். அடுத்து நுண்ணிய காற்று நாடிகள்ங்கிறது சூழல்ல மிக குறைந்த அளவு ஆக்சிஜன் காணப்படும் போது மாத்திரம், சூழல்ல மிக குறைந்த அளவு ஆக்சிஜன் காணப்படும் போது மாத்திரம் உயிர் வாழக்கூடிய பச்சரியாக்கள் நுண்ணிய காற்று நாடியை சொல்லும். சோ இந்த அடிப்படையில ஆக்சிஜனுக்கு அவ காற்று சகிப்பு தன்மையின் அடிப்படையில பச்சரியாக்கள் கலச்சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நான்கு உடற்சொழலியல் கூட்டங்களாக பிரிக்கப்படும். உங்களுக்கு திரையில் ஒரு டெஸ்கிரிப்ஷன் காட்டப்பட்டிருக்கும், பார்க்கலாம். உடற்சொழலியல் கூட்டம், அதாவது ஆக்சிஜனுக்காக காற்று சகிப்பு தன்மை அடிப்படையில வரக்கூடிய நான்கு உடற்சொழலியல் கூட்டங்களும் தரப்பட்டிருக்கு. அதுக்கான உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. முதலாவது கட்டுப்பட்ட காற்று வாழிகள், இவை உயிர் வாழ்வதற்கு கட்டாயம் அவசியம் இருக்கணும். எனவே இவை காற்று சுவாசத்தை நிகழ்த்தக்கூடிய இருக்கும், காற்று சுவாசத்தை நிகழ்த்தக்கூடிய இருக்கும். பாருங்க, இவை ஒட்சியேற்ற பொஸ்பரலேட்டம், அதாவது காற்று சுவாசத்தோடு படி என்ன ஒட்சியேற்ற பொஸ்பரலேட்டத்தின் மூலம் சக்தியை பிறப்பிக்கும், குறிப்பா அசிட்டோபாக்டீரியான்னு சொல்லுவோம். அசிட்டோபாக்டீரியா. அது மாதிரி கவனி கட்டுப்பட்ட காற்று நுழைவாளி, இவருக்கு ஆக்சிஜன் இருந்தால் ஆக்சிஜன் காணப்படுறது இவற்றுக்கு நச்சுத்தன்மை இருக்கும். இவை ஆக்சிஜன் இருக்கும் போது இவை உயிர் வாழ மாட்டாது, சரியா? இதே பொதுவா ஆக்சிஜன் இல்லாத நிலையில காற்றுன்ற சுவாசம் மூலமாக இவருக்கு தேவையான ஆக்சிஜனை ஏடிபி உற்பத்தி செய்து கொள்ளும். குறிப்பா நொதித்தல், நமக்கு தெரியும் நொதித்தல் மூலமாக இவை தனக்கு தேவையான ஏடிபியை உருவாகி கொள்ளும். குறிப்பா கிளஸ்ட்ரிடியம் ஸ்பீசிஸ், கிளஸ்ட்ரிடியம் செயல்பாட்டை செய்யும். அது மாதிரி அமையத்துக்கு என்ன காற்றுண்டி வாழி பாருங்க, பொதுவாக காற்றுன்றி வாழ்க்கை முறை நிகழ்த்தக்கூடிய இருக்கும். ஆனால் காற்று இருந்தால், குறிப்பா ஆக்சிஜன் இருந்தால், காற்று சுவாசம் மேற்கொண்டு ஒட்சியேற்ற பொஸ்பரலேட்டம் மூலமாக சக்தியை ஏடிபியை பெற்றுக்கொள்ளும், சரியா? குறிப்பா இக்கொலா பாக்டீரியா நம்மளோட உணவு கால்வாயில காணப்படும். உணவு கால்வாயில பொதுவாக வழி காணப்பட மாட்டாது. உணவு கால்வாய்ங்கிறது ஆக்சிஜன் அற்ற சூழல், ஆகவே உணவு கால்வாயில ஆக்சிஜன் அற்ற சூழல வாழக்கூடிய இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் கிடைக்குமா இருந்தால் ஆக்சிஜனை பயன்படுத்தி பெருமளவு ஏடிபி உற்பத்தி ஆகும், அதாவது ஒட்சியேற்ற பொஸ்பரலேட்டம் மூலமாக பெருமளவு ஏடிபி உற்பத்தி செய்து மிக வேகமாக இனப்பெருக்கம் அடையும். அடுத்த கவனிங்க நுண்ணிய காற்று நாடிகள், சாதாரணமாக வழியில காணப்படுற ஆக்சிஜனை விட
குறைந்த அளவுல ஆக்சிஜன் காணப்படும் போது அந்த இடத்துல இவை என்ன வளர்ச்சி அடையக்கூடிய இருக்கும். என்ன குறிப்பா லாக்டோபாசிலஸ் ஸ்பீசிஸ், லாக்டோபாசிலஸ் லாக்டிக் அமில பாக்டீரியாவோட இந்த நாலு வகையான கூட்டங்களாக, நாலு வகையான உயிரியல் கூட்டங்களாக ஆக்சிஜனுக்கு அவை காற்ற சகிப்புத்தன்மை அடிப்படையில பிரிச்சு கொள்ள முடியும். இரண்டாவது உடற்றொழிலியல் பல்வகமே தான் நைதரசன் பதிக்கும் பல்வகமே, பாக்டீரியாக்கள் நைதரசன் பதிக்கிற ஆற்றல காணப்படுற பல்வகமே. என்ன குறிப்பா கவனிங்க, வளிமண்டலத்துல என்ன அட்மாஸ்பியர்ல பார்த்தோம்னால் வளிமண்டலத்துல கிட்டத்தட்ட 80% நைதரசன் காணப்படுது. என்ன N2 காணப்படுது, நைதரசன் N2 மூலக்கூற்று நிலையில காணப்படுது. குறிப்பா N2 பெரும்பாலும் நைதரசன் காணப்பட்டாலும், 80% பெரும்பாலும் நைதரசன் காணப்பட்டாலும் N2 ஃபார்மட்ட வந்து அங்கிகளால என்ன பயன்படுத்தி கொள்ள முடியாது, அங்கிகளுக்கு பயன்பாடு அற்ற வடிவமே. கவனிங்க, நைதரசனுக்குரிய பிரதான மூலம், நைதரசனுக்குரிய பிரதான மூலம் வந்து வளிமண்டலம். நைதரசன் பெருமளவு N2 காணப்பட்டாலும் N2 உயிரியலுக்குரிய கிடைக்கும் தகவல் அல்லன்னு சொல்லுவோம். அப்படி உயிரியலுக்குரிய கவனிங்க, ஆகவே வளிமண்டலத்துல பெருமளவு நைதரசன் காணப்பட்டாலும் அது உயிரினவியலுக்குரிய கிடைக்கும் தகவல காணப்பட மாட்டாது. ஏன்னா N2 வந்து நேரடியாக கலங்களால பயன்படுத்த முடியாத வடிவம். என்ன கவனிங்க, முக்கியமாக இந்த பெருமளவு நைதரசனை அங்கிகளுக்கு கிடைக்கக்கூடிய வடிவங்களுக்கு மாத்திர அந்த செயல்முறை தான் வந்து நைதரசன் பதித்தலன்னு சொல்றோம். மிக முக்கியமான செயல்முறை. குறிப்பா பாக்டீரியாக்களும் சயன பாக்டீரியாக்களும் இங்க நம்ம பாக்டீரியா பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த N2 அமோனியம் அயன்களாக மாற்றி வழங்கும். இந்த அமோனியம் அயன்களை தாவரங்கள் அகத்துறிஞ்ச முடியும். என்ன எனவே கவனிங்க, நைதரசன் வட்டத்துல நைதரசன் வளிமண்டலத்திலிருந்து அங்கிகளுக்கு சுழற்சி அடையத்துல நைதரசன் பதித்தலுங்கிறது ஒரு மிக முக்கியமான செயல்முறை இருக்கு. குறிப்பா கவனிங்க, நைதரசன் பைத்தல்ல பாக்டீரியாக்களும் சயன பாக்டீரியாக்களும் ஈடுபட்டாலும் இந்த தலைப்பு வந்து பாக்டீரியாக்கள்ல காணப்படுற பல்வகமேங்கிறதால இந்த இடத்துல நைதரசன் பதிக்கிற பாக்டீரியாக்கள் பத்தி மாத்திரம் பார்க்க போறோம். பிறகு சயன பாக்டீரியாக்கள்ல பல்வகமே பார்க்கும் போது அங்க மீண்டும் அவற்றுடைய நைதரசன் பைத்தல்ல காணப்படுற பல்வகமே பார்க்கறதுக்கு. குறிப்பா கவனிங்க, பாக்டீரியாக்களை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாக்கள் சுயாதீன வாளிகளாக காணப்பட்டு, சுயாதீன வாளிகளாக காணப்பட்டு வளிமண்டல நைதரசனை பதிக்கக்கூடியதா இருக்கு. உதாரணமாக அசட்டோபாக்டர் ஸ்பீசிஸ் கட்டாயம் சயின்டிபிக் நேம் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். அசட்டோபாக்டர் இது சுயாதீனமாக காணப்பட்டு வளிமண்டல நைதரசனை பதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டிருக்கு. அது மாதிரி ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா, ரைசோபியமும் நீங்க சின்னப்பிள்ளை படிச்சிருப்பீங்க, ரைசோபியம் பாக்டீரியா லெகுமினேசே தாவரங்கள் அதாவது அவரை தாவரங்கள்ல என்ன வேர்கள்ல வேர் முடிச்சுக்கள் உருவாக்கப்பட்டு, வேர் சிறுகணு சொல்லுவோம், வேர் சிறுகணுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த வேர் முடிச்சின் உட்புறமாக ரைசோபியம் வாழும், வாழ்ந்து வளிமண்டல நைசோபியம் பாய்க்கும். எனவே இன்னும் ஒரு இனத்தோட என்ன அவரை தாவரம்ங்கிற வேறொரு இனத்தோட நெருக்கமாக வாழ்றதால இது ஒரு ஒன்றிய வாழ்வன் சொல்லுவோம். என்ன ஒன்றிய வாழ்வு சொல்லுவோம். எனவே என்ன ஒன்றிய வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டு நைதரசன் பதிக்குது. இந்த அடிப்படையில சுயாதீனமாக நைதரசன் பதித்தல், ஒன்றிய வாழ்க்கைக்குரிய நைதரசன் பதித்தல் என்று நைதரசன் பதித்தல்ல இரண்டு வகை காணப்படும். அது பாக்டீரியாக்களுக்கும் பொருந்தும், சைத பாக்டீரியாக்களுக்கும் பொருந்தும். நோட்ட பாருங்க, சில பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைதரசனை பதிக்கும் ஆற்றலுடையவை, அவை நைதரசன் நாட்டலில் பல்வகமே காட்டுகின்றன. குறிப்பா பாருங்க, இரண்டு வகைப்படும் சுயாதீன நைதரசன் பதிக்கும் பாக்டீரியா அசட்டோபாக்டர் ஸ்பீசிஸ், அது மாதிரி ஒன்றிய வாழ் நைதரசனை பதிக்கும் பாக்டீரியா ரைசோபியம் ஸ்பீசிஸும் லெகுமினேசையும் வேறும். லெகுமினேசங்கிற அவரை தவறுமா அவரைய குடும்பம், ஏன்னா லெகுமினேசங்கிறது அவரைய குடும்பம் சொல்லும், அவரைய குடும்பம் சொல்லும். சரியா? சோ நான் வெளியில கிளாஸ் எடுத்தால நான் வீடியோ ஆன் பண்ணல.
Okay. Right. Turn the pop. Wanna go? Today, the diagram kind of patrick. Avare Tavaratra, Vere Lahana Perre, Surahanakur, the Vere Mudichi and Sulre, and the Katami book at a patrick pakala. And I'm opening here, Talia Pakamudi. Tulivahe, Patakolumudi. And eh, in the Vere Mudichi put promaha. The over Mudichi Paranga Mudichi at a patrick, put promaha, rhizobium bacteria carapur. Say the Kuka Havati, microscopically observe on Bodu. Namakala, rhizobium bacteria, siamati of the Nikibudu, Parka Kudir. Chiria. So Paka the Parangundo diagram the Patrick in a beer carta patri paranga, beer carta patrick, a beer order, Kurkwood carta patrick. Ele, Parangizi, beer order, Kurkwood the patrick, the Padia, beer order Kurkwood. But Adilandi, beer Mudchi carta patri paranga, ele, Paranga first time. Rhizobium matamodakaratla indaratla rhizobium bacteria vera tottudu eppadi veer mayira thavarathra veer mayirunda tottikolludu rendasta parunga adu enna seidhu veer mayiru koodaga veerukulla payanichi thana viruthi aayikolludu padipadiya kaatruga parunga padipadiyaga veer mudichu uruvaapara veer mudichu uruvaayirukku nadul enna veer mudichi uruvaakapattirukku and a blue part of bacteria is a article than rhizobium bacteria. So, yeah, anyway, Tavaratre, Veer Mudichiku, Utpurama, rhizobium carnapati, Valimandala, Nidarsana, our N2 form like the NH4 plus Sahamatu. In a way, in the Avari Tavaratiki, our inner ammonium, so I have Nidarsan correct. So, I have to call you. The rhizobium of Possum Evanga Padam, Amar Kuripa. Rhizobium le nidarosan padikra said part le udupar nodhitra peer nidarosanation solo nitrogenation solo rhizobium le nidarosan padikra said part le udupar nodhiamande nidarosanation solo per nitrogenase. The Tavarangala patrim molitopula in a rubiscovum PEP carboxylasum CO2 padiku. Adamari nidarosan padikronodhiamande nitrogenation solo. Is the polymandala oxygen a the volumetal oxygen ala, is what a said part in the cupola. The oxygen carnapara, the Kore, or said part of Mudia than a late part. And the Avarita Rangel, Vermudicha Uruaki, Adaku Utpuramaha rhizobium carnaparatale, in the peristyle and the father cupper. Vadum Avarita Varatale, rhizobium cumanapara, or Pirios and Marcopus. So, yeah, right. Right. Clear, Ranger? Turn on the papam. Add the bakaporodi. Bacteria culre in a perica palvani. Kuripa coming a bacteria calvande, Mikha Ulimian angular. Ne, any angular compare panacula. Bacteria cul, Mikha Ulimiana, angular like Rotale. Pudua Ulimian angular one day. Ilinga mil murina in a percomari. Pudua, Ulimian angular and dial. At the sickalana in a percomana, Ilinga murre choose panta with them coro. We have a Ulimiana, Ilinga Milmura in a percutan held up. Andari Padilla, Patriaculum, Idikutu Pulavu, another Tundadal, fragmentation, another Arambuzal Pondre, Ilinga Milmurile, Ilahua in a percovade. Idundalum, Mihachilla, Mihachilla Sandal Pangala, Mihachilla Bacteriacal, Ilinga Murile in a percomade. Now the Ilinga Murile percomagrade, Idund Punarigal summon the Patti. Avashnode caracal, Kuripa, DNA calaca pattern, a creeper. So in bacteria color, punerical ruahawai pillar, and I irende bacteria calangal one day, and a undo on to name the bacteria color, maruum, other kachaman shoulder structures in the country. Bacteria color, kataya participating air, bacteria color, patamanda, and a saukumle madre, maruum, other kachamangre, pisilfondro, valinuchi ganapodum, other payamparati, inner bacteria or orange columbi. About an endocondu, then a little bacteria, number of a lacrigata. Then a little bacteria and endocondu. Tanakula hanapara DNA, parambri padatangla, or bacteria sent pan, the gula, solitivita. Solitivita, even valangra, donor, plus some solvum, plus vahayan solvum, where petticola, receiver, minus some solvum. In a way, you put either the punachu high career, even the bacteriacal, or in the
என்ன பொதுவாக மருவம் அல்லது கச்சமங்கிற வெளிநீர்ச்சி ஊடாக இணைந்து கொண்டு அவை என்ன ஒரு பாக்டீரியா மற்ற பாக்டீரியாவுக்கு பிறப்புரை பதார்த்தம் செலுத்தி விடும். இங்க பிறப்புரை பதார்த்தங்கள் கலக்கிறதால இரண்டு பாக்டீரியாக்கள்ல பிறப்புரை பதார்த்தங்கள் கலக்கிறதால இது ஒரு இலிங்க முறை இனப்பெருக்கமா எடுத்துக்கொள்ளப்படுது. இணைய கவனிங்க நோட்ட பாருங்க, பாக்டீரியாக்கள் தமது இனப்பெருக்க முறையிலும் ஒரு பல்லோகமே காட்டுகின்றன. பெரும்பாலான பாக்டீரியாக்கள் திகூட்டு புலவின் மூலம் இலிங்கமில் இனப்பெருக்கத்துக்கு உட்படும். ஏன் பாக்டீரியா மட்டுமல்ல எளிமையான அங்கிகள் பொதுவாக இவ்வாறு இலிங்கமில் முறையில் இனப்பெருக்க முறை. சில சந்தர்ப்பங்கள்ல துண்டாதல் அல்லது அரும்புதல் மூலமும் என்ன இலிங்கமில் இனப்பெருக்கத்துக்கு உட்படக்கூடிய பாக்டீரியாக்கள்ல மிக பொதுவான இனப்பெருக்க வடிவம் வந்து இருகூட்டு பிளவுதான். சரியா? ஆனா துண்டாதல் அரும்புதல் என்றதும் சில சந்தர்ப்பத்துல நடக்கக்கூடிய இருக்கு. இருந்தாலும் மிக மிக அரிதாக என்ன இரு குல வகைகள் இணைந்து என்ன தமக்குரிய பாரம்பரிய பதார்த்தங்களை தமக்கிடையே பரிமாறிக்கொள்ள முடியும். இது இலிங்க முறை இனப்பெருக்கமா கருதப்படுது. எனவே கவனிங்க, பாக்டீரியாக்கள்ல இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் காணப்படும், இலிங்க முறை இனப்பெருக்கம் காணப்படும். ஆனால் மிக பொதுவானது இலிங்கமில் இனப்பெருக்கமாக இருக்கும். சரி, ஓகே. இதுவரைக்கும் நம்ம பாக்டீரியாக்களுடைய என்ன பல்வாகமே தொடர்பாக பார்த்துக்கொண்டிருக்கோம். பாக்டீரியாக்களோட உருவவியல் பல்வாகமே பார்த்தோம். அது நம்ம தலைப்பு வந்து மெயின் தலைப்பு வந்து நுண்ணங்கியல்ல காணப்படுற பல்வாகமே. ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்த்துக்கொண்டு வரோம். அதில் முதலாவது பாக்டீரியாக்கள் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ பாக்டீரியாக்கள்ல உருவவியல்ல காணப்படுற பல்வாகமே பார்த்துருக்குறோம். ஏன்னா உருவவியல்ல காணப்படுற பல்வாகமே பார்த்துருக்குறோம். அது மாதிரி பாக்டீரியாக்கள்ல உடற்தொழிற்பாட்டில் காணப்பட்ட பல்வாகமே பார்த்துருக்குறோம். அது மாதிரி பாக்டீரியாக்கள்ல போசனையில் காணப்பட்ட பல்வாகமே பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம சயன பாக்டீரியாக்கள்ல காணப்படுற பல்வாகமே தொடர்பாக பார்த்துருக்குறோம். ஏன்னா சயன பாக்டீரியா அங்க வந்து காணிங்க தொழிலாக விளைவிக்கொள்ளணும். சயனோ பிளஸ் பாக்டீரியா, என்ன சயனோ பிளஸ் பாக்டீரியா, சயனோ பிளஸ் பாக்டீரியான்னு சொல்ல முடியும். சயனோங்கிற சொல் வந்து சயன் சயன்ங்கிற நிறத்துல இருந்து வர, சயனங்கிறது ப்ளூ கிரீன் நீல பச்சை, ப்ளூ கிரீன் நீலமும் பச்சை கலந்து வர ஒரு நிறம் தான் சயன் சொல்லுவோம். எனவே நீல பச்சை நிறமான பாக்டீரியாக்கள் தான் இந்த சயன பாக்டீரியாக்கள் சொல்லப்படும். காரணம் என்னண்டா, இவை ஒளித்தொகுப்புக்குரியவை. சயன பாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்புக்குரியவை. ஆகையாட்டில் ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் காணப்படும். ஒளித்தொகுப்புல ஒளியை கைப்பற்றுறதுக்காக ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் காணப்படும். என்ன இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் வந்து பொதுவாக இந்த நீல பச்சை நிறமானது ஃபைகோசயனின்னு சொல்லுவோம். நான் பொதுவாக ஃபைகோசயனின் வந்து நீல பச்சை நிறமானது. அதன் காரணமாக இந்த பாக்டீரியாக்கள் பார்ப்பதற்கு நீல பச்சை நிறமத்தின் பரத்தால இவை நீல பச்சைகள் அல்லது நீல பச்சை பாக்டீரியாக்கள் சொல்லப்படுது. சரியா? பாருங்க, சயன பாக்டீரியாக்கள் ப்ரோகாரியோட்டா கலவரமாகக்கூடியவை. தெரியும் டொமைன் பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியாக்கள்ல வரக்கூடிய பேராட்சியம் பாக்டீரியாக்கள்ல வரக்கூடியது. இவற்றுடைய நீல பச்சை நிறப்பொருள் காரணமாக இவை சயன பாக்டீரியான பெயரிடப்பட்டுள்ளன. எழுத்து பிள்ளைகளாக பெயரிடப்பட்டுள்ளன. சயன பாக்டீரியாக்கள் வடிவம் மற்றும் கலவரம் அமைப்புகள் பற்றி பாரிய வேறுபாட்டை காண்பிக்கும். அதாவது பொதுவாக பண்ணீங்க, சயன பாக்டீரியாக்கள் வந்து தனிக்கலங்கள்ல இருந்து பாருங்க தனிக்கலமா காணப்படலாம் அல்லது பல்கலமா காணப்படலாம். பல்கலமா காணப்படலாம், ஏன்னா தனிக்கலம் இருந்தால் அது பொதுவாக தனித்தனி கலங்கள் வந்து கூட்டமா இருக்கலாம். பல்கலம் என்னும் போது தனித்தனியான கலங்கள், ஒவ்வொரு கலமும் சுயாதீனமானது. இப்படி தனித்தனியான ஒவ்வொரு சயன பாக்டீரியா கலம் இவை சேர்ந்து இலையுருவா காணப்பட முடியும். இப்படி சேர்ந்து இலையுருவா காணப்பட முடியும். சரியா? இலையுருவாக காணப்பட முடியும் அல்லது இவை சேர்ந்து இலையுருவாக அல்லாமலுக்கு சமுதாயங்களாக காலனியன் சொல்ற மாதிரி சமுதாயங்களாக காணப்பட முடியும். எனவே சயன பாக்டீரியாக்கள் தனிக்கலமாகவும் காணப்பட முடியும், பல்கலங்களாகவும் காணப்பட முடியும். பல்கலமா இருந்தால் இலையுருவான அமைப்புல காணப்பட முடியும் அவை, அல்லது சமுதாயங்களாக காலனி கொலோனியன் சொல்லப்படுற மாதிரி சமுதாயங்களை காணப்பட முடியும். சரியா?
சோ நீங்க பாக்கலாம் டயக்ராம் பார்த்தா வளங்க உங்களுக்கு போனீங்க யூனிசல் உள்ள என்ன தனியான என்ன தனியான களம் தனியான களம் பாருங்க பொதுவா இங்க என்ன தனியான களங்கள் பாருங்க இங்க அதிக அளவு சளியம் உருவாக்கப்படும் சீதம் என்ன பாருங்க அதிக அளவு சளியம் அல்லது சீதம் உருவாக்கப்படும் பாருங்க சொல்லப்படி பெருமளவு சளியம் காணப்படும் ஒரு தனியான களத்து சூழல பெருமளவு சளியம் காணப்படும் இப்படி இன்னும் ஒரு தனியான களம் காணப்படும் அதுவும் சளியத்தை உருவாக்க முடியும் சளியம் அல்லது சீதம் சொல்றேன் களத்தை சூழ சளியத்தை உருவாக்கும் இன்னும் ஒரு களம் காணப்படும் இவ்வாறு சளியத்தை உருவாக்கும் என்னைய பாக்குறதுக்கு பிடிக்கும் தனித்தனியா களமா இருந்தாலும் இவை பல சேர்ந்து காணப்படுற மாதிரி எப்படி பல சேர்ந்து காணப்படுற மாதிரி தென்படும் உண்மையிலேயே சேர்ந்து காணப்படல அவற்றுடைய மிதமிஞ்சிய சளியம் காரணமாக அவை இணைந்த மாதிரி தென்படுது உண்மையிலே இணையல்லவை தனித்தனியான களங்களா காணப்படுது சரியா இப்படி யூனிசெல்லுல தனிக்கல ஃபார்மட்ல காணப்படும் சின்னாகவனியில் கொலோனியல் இந்த கொலோனியல் ஃபிலமெண்டஸ் ரெண்டும் வந்து பல்கல வடிவம் ஐ மீன் பல்கல அங்கி அறுத்து கொள்ள ஒவ்வொரு களமும் ஒவ்வொரு அங்கி ஒவ்வொரு களமும் ஒவ்வொரு சயன பாக்டீரியா ஆனா அவை தனித்தனியான களங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் அவை ஒன்றிலிருந்து ஒன்று சுயாதீனமாக தன்னுடைய உடற்றொழிப்பாடுகளை மேற்கொள்ளும் ஏன்னா இதை பாருங்க கொலோனியல்ங்கிறது சமுதாயம் பல்கலத்துல வரக்கூடிய சமுதாயம் ஃபிலமெண்டஸ்ங்கிறது இளையுருவானது பல்கலத்துல வரக்கூடிய இளையுருவானு சொல்லுவோம் இளையுருவானது இப்படி காணப்படும் சரியா இதுல வரக்கூடிய ஏனைய ஸ்ட்ரக்சர்ஸ் டக்கினேட்ஸ் ஹெட்ரோசைட்ஸ் எல்லாம் வந்து பிறகு பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கு ஒன்றை பார்த்துக்கொள்ள முடியும் சரியா ரைட் சோ கவனிங்க தனிக்கல வடிவம் பத்தி பார்க்க போறோம் பாருங்க களப்பிரிவின் பின் களங்கள் வேறுபடுத்தப்படும் களம் பிரிவடைந்தா பாருங்க தாய்க்களம் பிரிவடைந்து ரெண்டு மகற்களம் உருவாகும் போது ஏன்னா களங்கள் வேறுபடுத்தப்படும் இருந்தாலும் மகற்களங்கள் வந்து பெருமளவு சீதம் சுரக்கும் பார்த்தவன சீதம் சுருக்கத்தால அவை ஒன்றோடொன்று என்ன இணைந்த மாதிரி காணப்படும் இணைந்த மாதிரி தென்படும் சரியா டயக்ராம்ஸ்ல காட்டப்படி பாருங்க தனித்தனி களங்கள் இணைந்த மாதிரி தென்படுது என்ன எல்லாமே தனித்தனி களங்கள் இணைந்து காணப்படுற மாதிரி தென்படும் சரியா அடுத்து பார்க்கலாம் பல்கல சமுதாய வடிவம் என்ன சமுதாய வடிவம் பல்கலம் பாருங்க இங்க களங்கள் களச்சுவரினால் இணைக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு களத்துல களச்சுவரோட மற்ற களத்தோட களச்சுவர் இணைக்கப்பட்டிருக்கு மற்ற களத்தோட களச்சுவர் இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு அல்லது ஜெலட்டின் தன்மையான தாயத்தினால் சமுதாயம் வைக்கப்பட்டிருக்கு எப்படி களங்கள் நெருக்க வைக்கப்பட்டு அதை சூழ ஜெலட்டின் தன்மையான தாயம் காணப்படும் இதனால களங்கள் வந்து சமுதாயமாக வைக்கப்பட்டிருக்கு பாருங்க சமுதாயங்கள் இளையுருவானதாகவோ இளையுருவா இருந்தால் பாருங்க அங்க பொதுவா இளையுருவான வடிவத்துல களச்சுவர் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது ஜெலட்டின் தன்மையான தாயம் காணப்படும் அல்லது இளையுருவற்றதாகவோ இளையுருவற்றால் பழனி இப்படி சமுதாயமா இளையுருவற்ற சமுதாயமா காணப்படும் இப்படி சொல்லுவோம் சரியா பாருங்க இளையுருவா வடிவம் என்ன அதாவது சயன பாக்டீரியா களங்கள் ஒளித்தோப்புக்குரிய சயன பாக்டீரியா களங்கள் இவ்வாறு சங்கிலி தொடராக அடுத்தடுத்து அடுக்கப்படும் அவை களச்சுவர் மூலமாகவோ அல்லது ஜெலட்டின் தன்மையான தாயம் மூலமாகவோ இணைக்கப்பட்டு காணப்படலாம் இப்படி இணைக்கப்பட்டு காணப்படும் ஒவ்வொன்றும் வந்து ஒளித்தொகுப்புக்குரிய பதிய களம் இருக்கு குறிப்பா சயன பாக்டீரியாக்களுக்கு என்ன நைதரசன் பதிக்கிற ஆற்றல் காணப்படுது நைதரசன் பதிக்கிற ஆற்றல் காணப்படுது என்ன கவனிங்க எல்லாம் விளையக்கொள்ளணும் இது ஒளித்தொகுப்புக்குரிய நான் காட்டிக்கிறது ஒளித்தொகுப்புக்குரிய பதிய களம் நான் கிரிக்கிறது சயன பாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்புக்குரிய பதிய களம் ஒளித்தொகுப்பு செய்தா களத்துக்குள்ள ஒளித்தொகுப்புட விளைவாக ஆக்சிஜன் உருவாகும் உங்களுக்கு தெரியும் ஒளித்தொகுப்புட விளைவாக பக்க விளைவாக ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும் ஆனா ஏற்கனவே சொல்லு நான் பாக்டீரியாக்கள்லயோ சயன பாக்டீரியாக்கள்லயோ நைதரசன் பதிப்பதற்கு பொறுப்பாய்க்கிற நொதியம் வந்து நைதரசனேஸ் நைட்ரஜனேஸ் நைதரசன் பதிக்கும் இது தொழிற்படுவதற்கு ஆக்சிஜன் நிரோதியாக தடையாக செயல்படும் இனி பதிய களத்துக்குள்ள நைதரசனேஸ் காணப்பட்டால் என்ன அங்க ஒளித்தோப்பளவு ஒளித்தோப்பின் பக்க வழியாக உருவாகிற ஆக்சிஜனால அது பாதிப்புறலாம் இதன் காரணமாக அடுத்தடுத்த பாருங்க இதன் காரணமா பதிய களங்கள் சங்கிலித்துடன் அடுக்கப்படும் போது இடையில நைதரசன் பதிப்பதை கண்டு விஷேடமாக்கப்பட்ட தடித்த சுவரை உடைய எப்படி
தடித்த சுவரை உடைய வளிமண்டல் ஆக்சிஜனோட தொடர்பை ஏற்படுத்த முடியாதவாறு கலச்சுவர் அமைக்கப்பட்டு அதுக்குள்ள என்ன இந்த நைதரசனேஸ் நொதி அமைக்கப்படும். இப்படி உருவாகிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் பல்லின சிறைப்பைன்னு சொல்லுவோம், பல்லின சிறைப்பைன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்படி தொடர்ச்சியா என்ன தொடர்ச்சியாக இவ்வாறு என்ன பதியக்கலங்கள் காணப்படும், இப்படி பதியக்கலங்கள் காணப்படும். இளையுருவான ஸ்ட்ரக்சரை கறிக்கொண்டிருக்கிறான், பதியக்கலம் காணப்படும். பதியக்கலம் சாதாரண ஒளி தொகுப்புக்குரியது. இருந்தாலுக்கு அவன் இங்க இடையில பதியக்கலமும் பல்லின சிறைப்பைக்கும் மேலதிகமாக இன்னும் ஒரு வகையான களம் காணப்பட முடியும். அதான் சொல்லுவோம் அசைவிலின்னு சொல்லுவோம், அசைவிலி இப்படி அசைவிலின்னு சொல்லுவோம். அதாவது சூழல் சாதகமற்றதாக மாறும் போது இந்த பல்லின சிறைப்பை அது மாதிரி பதியக்கலங்கள் அழிந்து போனாலும் அசைவிலி தகாத காலம் கழிக்கக்கூடியது. காரணம் இது வன்மையான உரையை கொண்ட உட்புறமாக சேமிப்புணவு கொண்ட ஒரு ஓய்வு நிலை வித்தி இது. ஸோ தகாத காலம் வந்தால் இது அனுசவ செயற்பாடுகளை ஸ்டாப் பண்ணி ஓய்வில் காணப்படும். சூழல் சாதகமாக மாறும்போது மீண்டும் உயிர் என உயிர்ப்பாக்கப்பட்டு இது பிரிவடைந்து புதிய பதியக்கலங்களையும் பல்லின சிறைப்பை உருவாக்கும். எனவே இது தகாத காலம் கழிப்பதற்காக என்ன சைன பாக்டீரியா தகாத காலம் கழிப்பதற்காக இந்த அசைவிலி பயன்படுத்தப்படும். உண்மையிலேயே இளையுருவ காணப்படுற சைன பாக்டீரியாக்கள்ல மூன்று வகையான கலங்களை பார்க்க முடியும். ஒன்று ஒளித்தொகுப்புக்குரிய சாதாரண பதியக்கலங்கள், நைதரசன் பதிப்பதற்கென்று சிறப்பாக்கப்பட்டுள்ள பல்லின சிறைப்பை, தகாத காலம் கழிக்க சிறப்பாக்கப்பட்டுள்ள அசைவிலி என்று மூன்று வடிவங்களை பார்க்க முடியும். சரியா நேகாவ நீங்க நோண்ட பாருங்க, இளையுருவான சமுதாய வடிவங்கள் ஒரே தளத்திலும் ஒரே திசையிலும் பார்த்திருக்கோம், ஒரே தளத்திலையும் பாருங்க, ஒரே தளத்திலையும் ஒரே திசையிலையும் மீண்டும் மீண்டும் களப்பிரிக்குள்ளார்த்தால பாருங்க என்ன சங்கிலி வடிவான அல்லது நூல் வடிவான கட்டமைப்பை கொண்டுள்ளன. என்ன உதாரணம் பார்க்கலாம், அனபேனா மஸ்பக் ரெண்டும் வந்து என்ன இளையுருவாக சங்கிலியா காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள், சைன பாக்டீரியாக்கள். நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு சிதையில காணப்பட்டிருக்கு, இது அனபேனா என்ன அனபேனா சங்கிலி தொடராக சங்கிலி மாதிரி காணப்படுது. இது சாதாரண பதியக்கலம் பாருங்க, இதெல்லாம் என்ன சாதாரண ஒளித்தொகுப்புக்குரிய பதியக்கலங்கள் விடுவோம் பாருங்க, சாதாரண ஒளித்தொகுப்புக்குரிய பதியக்கலங்கள் காணப்படுற நிறப்பொருள் காரணமாக என்ன மாதிரி காணப்படுது பாருங்க, இதுவும் ஒளித்தொகுப்புக்குரிய பதியக்கலம். இந்த களம் தானே இந்த ஒன்று இருக்கு மறிந்தா ஒன்று இருக்கு, ரெண்டு வட்டம் போட்டிருக்கு பாரு, ஒன்று பல்லின சிறைப்பை ஒன்று அசைவிலி. சரியா இதிலையும் பார்க்கலாம் என்ன பாருங்க, மஸ்தக்லையும் பாருங்க, இந்த இருக்கு பல்லின சிறைப்பை காட்டப்பட்டிருக்கு என்ன இந்த மாதிரி அசைவிலியே பார்க்க முடியும் இல்லை. சரியா ரைட், அடுத்து பார்க்க போறோம் இளையுருவற்ற சமுதாய வடிவங்கள், சைன பக்தியாக்கள் காணப்படுற இளையுருவற்ற சமுதாய வடிவங்களை பார்க்க போறோம். இளையுருவற்ற சமுதாய வடிவங்களில் கலங்கள் கலப்பிரிவடையும் தளம் மற்றும் திசை என்பவற்றுக்கேற்ப அவை வேறுபட்ட வடிவங்கள்ல காணப்படும். இளையுருவா இருந்தால் அங்க ஒரே தளம் மீண்டும் மீண்டும் ஒரே தளத்துக்கூட கலப்பிரிவடையும், ஒரே திசை கூட கலப்பிரிவடையும், ஒரே திசை கூட கலப்பிரிவடையும், இதனால நமக்கு சங்கிலி தொடர் உருவாகும். இங்க வேறுபட்ட தளங்கள், ஒரு தளம் இருக்கலாம் அங்கு செங்குத்த இருக்கலாம் அங்கு செங்குத்து இருக்கலாம், வேறுபட்ட தளங்கள்ல களப்பிரிவடைய முடியும். அதனால இங்க பல்வேறுபட்ட ஒழுங்கமைப்புகள்ல களங்கள் காணப்பட முடியும். ஒன்று களங்கள் கோள வடிவாக அடுக்கப்பட்டு காணப்படலாம், கோள வடிவான சமுதாயமாக காணப்படலாம், கோள வடிவான சமுதாயமாக காணப்படலாம். அல்லது களங்கள் கனவடிவமாக என்ன சதுரமுகி மாதிரி கனவடிவமாக அடுக்கப்பட்டு காணப்படலாம், அல்லது களங்கள் சதுர வடிவம் அடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒழுங்கின்ற வடிவத்துல களங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கலாம். முதலா பாருங்க ஒரு தொழில காணப்பட்டிருக்கு, இது கோள வடிவம் பாருங்க, களங்கள் ஒரு கோள வடிவத்துல என்ன கோள வடிவத்துல ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இது கன வடிவம் பாருங்க, கனவுரு மாதிரி என்ன கன வடிவம் கன வடிவமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இது சதுர வடிவம், சதுர வடிவத்துல களங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இது ஒழுங்கின்றியது, ஒரு என்ன ஒழுங்கான ஷேப் கொண்டுள்ள ஒழுங்கின்றியதாக என்ன களங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. சரியா என்ன
பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி கவனிக்கும் பொழுது என்ன அனபேராவோட உடல் கட்டாயம் தரப்பட்டிருக்கு. இல்ல வெஜிடேட்டிவ் செல்லடி பாருங்க, அதான் ஒளித்தோப்புக்குரிய பதியக்கலாம், ஒளித்தோப்புக்குரிய பதியக்கலாம். அக்கினி பாருங்க, இது வந்து அசைவிழி, தகாத காலம் கழிக்க பயன்படுத்துற அசைவிழி. ஹெட்ரோசிஸ்ட், நைதரசன் பதிக்கிற பல்லின சிறைப்பை, பல்லின சிறைப்பை. கடை பற்றி பார்க்கலாமா? இந்த அக்கினேட் அசைவிழியா? அசைவிழி பல்லின சிறைப்பை. Any doubts?